தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை என்றாலே நினைவுக்கு வருவது கரும்பு. ஆனால் தென் மாவட்ட மக்களுக்கு நினைவுக்கு வருவது பனங்கிழங்குகள். தென்னகத்தின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரம்தான் தமிழகத்தின் மாநில மரமாக விளங்கி வருகிறது. பனைமரத்தின் உச்சி முதல் அடிவரை அனைத்துமே பயன் தரக்கூடியவை. பனம் பழத்தினை மண்ணில் முளைக்க வைப்பதனால் கிடைப்பதே பனங்கிழங்கு. பனை விவசாயிகள் பனம் பழங்களை சேகரித்து நிலங்களை சமன்படுத்தி மண்ணில் போட்டு புதைத்து வைப்பார்கள். ஓரிரு நாட்களுக்கு பிறகு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். 3 மாதத்திற்கு பிறகு முளைவிட்ட கிழங்குகளை அறுவடை செய்கின்றனர். பனம் கிழங்குகளை சிறியவர் முதல் முதியவர்கள் வரை அனைவருமே விரும்பி உண்ணும் உணவாக உள்ளது. இரும்பு சத்துக்கள் நார் சத்துக்களும் நிறைந்து உள்ளன. தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பனங்கிழங்குகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்போது அதிக அளவில் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள செம்மண்ணில் விளையக்கூடிய பனங்கிழங்குகள் அதிக சுவை நிறைந்ததாக காணப்படுகிறது என்பதால் இதற்கு அதிக மவுசு உள்ளது. பொங்கல் பண்டிகை வருவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் பனங்கிழங்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பனை விவசாயிகள் காத்திருக்கின்றனர். கிழங்கு வந்து எல்லா கிழங்குக்கும் உடம்புக்கு நல்லது. பனையில் பொருள் மொத்தத்துலையுமே எல்லா பொருளுக்கும் நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம். நோயாளியோ எந்த இதுனாலும் சாப்பிடலாம். தைரியமா பயிரவே வேண்டியதில்லை. அதனால அது சாப்பிட்றதுக்கு தயங்கவே வேண்டியதில்லை. எந்த பொருள் செய்யறமும் செய்யலையோ. பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.